வணக்கம். நம்ம நிறைய அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தி தான் சருமத்தை பராமரிக்கிறோம். ஸோ அப்படி பராமரிக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்னா, சரும ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு சீக்கிரமே அந்த ஒரு முதுமை தோற்றத்தை தான் பெற முடியுமே தவிர நம்மளுக்கு வந்துட்டு அந்த சரும ஆரோக்கியங்கிறது கிடைக்காது. இயற்கை முறையில் சருமத்தை பராமரித்தா மட்டும்தான் சருமம் பொலிவோடு இருக்கும், ரொம்ப நாள் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஏஜான ஃபீலிங் வந்துட்டு ஒரு தள்ளி போட முடியும். அதுக்கு வந்துட்டு நம்ம வீட்டிலையே என்ன ஒரு நேச்சுரலான முறையில் என்ன ஃபேஸ் பேக் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோஸ் வாட்டர் 3 டீஸ்பூன், எலுமிச்சைச்சாறு 1 டீஸ்பூன், சந்தன பவுடர் 1 டீஸ்பூன், ஆலிவ் ஆயில் 2 டீஸ்பூன், கத்தாழ ஜெல்லு வந்துட்டு 2 டேபிள்ஸ்பூன். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் எலுமிச்சைச்சாறு, ரோஸ் வாட்டர் அப்புறம் சந்தன பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலக்கிக்கணும். மஸ்லின் துணியை யூஸ் பண்ணி அதில் இருக்கிற அதிகப்படியான தண்ணியை வெளியேற்றிடணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கெட்டியான ஒரு பேஸ்ட் கிடச்சிருக்கும். அது கூட கத்தாழை ஜெல், ஆலிவ் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி காற்று புகாத ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும். ரெகுலராக நம்ம நைட்டு வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி வெது வெதுப்பான நீரால் முகத்தை கழுவி துணியால் நல்லா தொடச்சிட்டு இந்த தயாரித்து வச்சுருக்கிற க்ரீமை எடுத்து முகத்தில் தடவிக்கணும். மசாஜ் செய்யணுங்கிறது அவசியம் இல்லை, செஞ்சீங்கன்னா நல்லது. நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டு மறுநாள் காலையில் வந்துட்டு வெது வெதுப்பான நீரில் முகத்தை கழுவிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாரம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் சருமத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை காண முடியும். இந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீர தீர அப்பத்திக்கப்ப நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். 2 ஆர் 3 டேஸ்க்கு ஆகிற மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம தீர தீர வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி இது பண்ணிக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சருமத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறதோடு இல்லாமல் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது, நம்மளுக்கு அந்த ஏஜ் ஆகிற அந்த ஒரு இதையும் வந்துட்டு தள்ளி போடும். ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.